பெருசா யாரையுமே இன்வைட் பண்ணல. நாங்க ஆக்சுவலா இது ஒரு பிரஸ் மீட்டா நடத்துறதுதான் ஐடியா. அப்ப டக்குன்னு வந்து சும்மா நாங்க பேசிட்டு இருக்கப்ப இது நேத்து ஆரம்பிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன் வந்து வெறும் அண்ணன் சுந்தர் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெறும் பிரஸ் மீட்டா நடத்தணும்? பிரஸ் வந்து ஜாலியா எல்லாரும் வராங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம், அப்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாரு அண்ணன். சோ டக் டக் டக்னு ஒரு ரெண்டு நாள்ல நாங்க இதை வந்து இது பண்ணி, சோ ஒரு பயங்கர க்ளோஸ் ஈவெண்ட். ஆனாலும் எல்லாரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் முதல் நன்றி. இதுல நான் சிரித்தால காந்தி, எல்லாருக்கும் இதான் கேள்வி. ட்ரெய்லர் பார்த்தவொடனே எல்லாருக்கும் இதான் கேள்வி, காந்தி தலை ஃபேனா இல்ல காந்தி தளபதி ஃபேனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி. அது காந்தியோட பதில் எல்லாமே சிரிப்பாவே இருக்கு. ஏன்னா படத்துல காந்தி வந்து தலைப்படம்னாலும் முதல் நாள் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான், தளபதி படம்னாலும் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். ஸோ காந்தி யார் ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஆவலா தெரிஞ்சுக்க நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு சின்ன பிரசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்காகவும், இந்த எங்களுடைய நான் சிரித்தால் டீம் எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னா இருக்கட்டுமே, ஒரு ஹாப்பியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கர்டன் ரேசர் ஈவெண்ட் பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் விஷயம். என்ன படத்துல என்ன பண்ணிருக்கீங்க? சிரிச்சிருங்க, அழுதுட்டே சிரிச்சிருக்கேன். இல்லை அக்னி மூவிஸ் சுந்தர்சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் மூன்றாவது படம். எனக்கும் இது மூன்றாவது படம். இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக், எனக்கும் அண்ணனுக்கும் சேர்த்து ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் மூணு படத்திலயும் மூணு அறிமுக இயக்குநர்கள். முதல் படத்துல மீசை முருகோட அறிமுக இயக்குனர் ரிபப்ளிக் தமிழா, ரெண்டாவதுல பார்த்திபன் தேசிங், மூணாவதுல ராணா. சோ மூணு அறிமுக இயக்குநர்கள். சோ அப்படி அறிமுக இயக்குநர்களும் ரிபப்ளிக் தமிழா அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு சினிமால. எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த ரெண்டு படங்களும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த மூணாவது படமும் ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா, ஒண்ணு எங்க ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க, நண்பர்கள் அவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். ரெண்டாவது, எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றோம் ப்ரொடியூசரா, இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை, ஏன் இதை வந்து பண்றீங்க, இது ஏன் அது ஏன் இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை. முழு சுதந்திரம் கொடுத்து, அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸ்ல தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம். ஒவ்வொரு படமே எங்கள் முத படமா பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு பிரைமரியா யூஸ் பண்ணிக்க விரும்புறேன்னா, சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சுருக்க விரும்பல. இருந்தாலும் எங்க கனவு மட்டும் இல்ல, மீசை முறுக்குல எங்க கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு. இன்னைக்கு எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதுல ஒரு ஸ்டாரா இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டது. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து ஒரு மூணு படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்க கலாய்ப்பீங்க அப்படின்னு, இருந்தாலும் ஒரு மேடையில இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ரெண்டாவது, அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர். ஆனா இந்த படத்துல வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பரியேறும் பெருமாள்ல வருவார். ஸோ அவரு ஒரு டைரக்டர். ரவிமரி அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் ராஜ்மோகன்னா இப்ப அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. அவரு ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நற்பேத்தனையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண, இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன். அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள். அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். சூப்பர். இன்னொரு கேள்வி நான் இவங்க சார்பா கேக்குறேன்.
ட்ரெய்லர் வரும்போது மூணு சாங்ஸ் உடைய அந்த 1 மினிட் டக் டக் வரும்போது அதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கா? வேணுமா வேணாமா? வேண்டாமா? முடிச்சுட்டு நம்ம